Hi all, welcome back to my channel, My Prime Times. In the vlog, we will see the Teatro Solís and our theater tour. We will go to the video. We will miss the theater in the theater. We will see the interior in the theater. I hope you like this video. Uruguay வந்து every October first week yearly once வந்து patrimonio dia del patrimonio சொல்வாங்க அதாவது heritage day so அந்த heritage dayல என்னன்னா இப்போ உருகுவேல இருக்க எல்லா cultural sites அப்புறம் old buildings அந்த மாதிரி இருக்கிற இடத்தெல்லாம் வந்து நம்ம free museums இதெல்லாம் நம்ம வந்து free போய் visit பண்ணலாம் சிலதுக்கு pay பண்ற மாதிரி இருக்கும் mostly வந்து many sites வந்து எல்லாமே free தான் இருக்கும் நம்ம free போய் உள்ள எல்லாமே சுத்தி பார்க்கலாம் நாங்க லாஸ்ட் இயர் வந்து एक्चुअली பாராளுமன்ற குள்ள போய் கூட விசிட் பண்ணோம் அந்த வீடியோவை நான் முடிஞ்ச ஆட் பண்றேன் அப்புறமா சோ இந்த இயர் நாங்க வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே ரெண்டு நாளும் சில பிளேसेसலாம் போய் விசிட் பண்ணோம் அப்படி நாங்க போன ஒரு இடம் தான் பாத்தீங்கன்னா இந்த தியேட்டர் சோலஸ்ன்ற ஒரு இடம் இந்த தியேட்டர் வந்து एक्चुअली எப்ப பில்ட் பண்ணிருக்காங்கன்னா 1856 ல பில்ட் பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு ஓல்டஸ்ட் ஆபரா தியேட்டர் சோ இது வந்து ரொம்ப பெரிய தியேட்டர் இது வந்து இந்த சீட்டிங் கெபாசிட்டி வந்து மொத்தம் 1500 பேர் உட்கார்ற மாதிரி சீட்டிங் கெபாசிட்டி இருக்கு So, there are 3 floors, 3 levels of balcony. All of them are red velvet theme. This park is very prominent. There is a luxury. There is a luxury. There is a royal look. There is a look in the theater. There is a theater. If you build a theater, you can build a full ceiling. You can build a hand paint. You can build a theater. So, you can see the video. சின்ன தியேட்டர் வந்துட்டு அது கொஞ்ச நேரம் நாங்க ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours வந்து இந்த தியேட்டருக்குள்ளே உட்கார்ந்து ஸ்பென் பண்ணோம் நாங்க ஏனா அங்க உட்கார்றது வந்து ஒரு மாதிரி ஒரு டிஃபரண்ட் ஃபீல கொடுத்துச்சு அதுவும் நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அந்த செகண்ட் ஃப்ளோர்ல போய் உட்காரலாம்னு சொன்னாங்க சோ நம்ம மேல செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து அந்த பால்கனி வியூல இருந்து அந்த கீழ அந்த தியேட்டரை பாக்கும்போது அவ்வளோ ஒரு பிரமிப்பா இருந்துச்சு சோ நீங்களும் பாருங்க இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் பார்க்கிறதுக்கு நம்ம ஊர்ல அந்த பேலஸ் எல்லாம் போய் விசிட் பண்ணா ஒரு ஃபீல் வரும்ல இப்ப மைசூர் மகாராஜா பேலஸ் அந்த மாதிரி போய் விசிட் பண்ணா நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி வந்து ஒரு தியேட்டருக்குள்ள அந்த பேலஸே ஒரு தியேட்டரா மாத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த தியேட்டர் வந்துட்டு இப்போ வந்து தியேட்டர் சோலீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய டான்ஸ் 퍼ஃபார்மன்ஸ் அதுக்கு அடுத்து வந்து மியூசிக் கான்சர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கூட நடத்துறாங்க இது உண்மையிலேயே ஆர்கிடெக்சர்ல ஒரு மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம் ரொம்ப வந்து ராயலா அழகா இருந்துச்சு இந்த தியேட்டர் சோலீஸ் வந்துட்டு வெளிய வந்தா அங்க வந்து ஒரு பெரிய ஹால் இருந்துச்சு அங்க வந்து இந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து Dress பண்ணுவாங்க இல்லையா சோ அந்த காஸ்டியூம்ஸ்லாம் வந்து வச்சிருந்தாங்க சோ அந்த காஸ்டியூம்ஸ்லாம் பாருங்க உருகுவே வந்து ரொம்ப சின்ன ஊர் சரிங்களா சோ இங்கே ஹெரிடேஜ் டே सेलिब्रेट பண்றாங்களே பட் ஆனா நம்ம இந்தியால வந்துட்டு எவ்வளவு ஹெரிடேஜ் சைட்ஸ் மானுமெண்ட்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கு ஆனா நம்ம ஏன் सेलिब्रेट பண்றது இல்லன்னு நான் போய் கூகுள் பண்ணி பார்த்தா 18th ஏப்ரல் வந்து இந்தியாவோட ஹெரிடேஜ் டேவா பட் ஆனா நம்ம ஹெரிடேஜ் டே வந்து எந்த அளவுக்கு நம்ம போய் அந்த டேல போய் நம்ம அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆது நம்ம எந்த இடங்கள்லாம் போய் விசிட் பண்றோமானா கண்டிப்பா கிடையாது பட் இங்க வந்து அது வந்து ஒரு வழக்கமாவே வச்சிட்டு இருக்காங்க இயர்லி ஒன்ஸ் வந்து அந்த வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே தான் மோஸ்ட்லி இருக்கும் ஸோ எல்லாரும் போய் நம்ம சுற்றி பார்க்க கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஹெரிடேஜ் டேன்னு வரும்போது அந்த சாட்டர்டே சண்டே போயிட்டு நம்மளால முடிஞ்ச பிளேசஸ் எல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு வரலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம இந்தியாவிலும் வந்துச்சுன்னா நம்மளும் ஒரு கிட்ஸை வெளியே கூட்டிட்டு போயிட்டு நம்மளும் வந்து நம்மளோட கல்ச்சுரல் சைட்ஸ் எல்லாம் போய் விசிட் பண்ணோன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அதுதான் வந்து ஷேர் பண்ணால் உங்களுக்கும் தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இது வந்து ஒரு வித்தியாசமான காஸ்டியூமா இருந்துச்சு இது பாருங்க உள்ளுக்குள்ள வந்து அது ஒரு ஆணி ரியல் ஆணி அதை தொட்டி பார்த்தாலே குத்துச்சு ஸோ அதை எப்படி போட்டு ஆக்ட் பண்ணுவாங்க எதுக்காக இதை வச்சிருக்கிறாங்கன்னே புரியல எனக்கு இது வந்து தியேட்டர் சொல்ல கேஃப்டீரியா
ஸோ கேஃப்டீரியா முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்து என்ன பண்ணோம்னா, நாங்கள் லஞ்ச் ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு மற்ற சைட்ஸ் எல்லாம் போய் விசிட் பண்ணோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான உருகுவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தட், டேக் கேர், சாவ்.